வணக்கம். இந்த நாள் இனியதொரு நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களை இந்த பகுதி மன அழுத்தம் உள்ளத்தின் எரிமலை என்கின்ற தொடரின் 52வது பகுதியான நீரழிவு நோயை கட்டுப்படுத்த உணவின் கட்டுப்பாடு என்ற பகுதிக்கு உங்களை நான் வரவேற்கின்றேன். கடந்த வாரம் பகுதி 51 இந்த மன அழுத்தத்தினால் ஏற்படுகின்ற நீரழிவு நோயை கட்டுப்படுத்துவதற்கு 2 முக்கிய வழிமுறைகள் இருக்கின்றன. 1 தேக பயிற்சி, 2 உணவில் கட்டுப்பாடு. இந்த தேக பயிற்சியானது நாம் கடந்த முறை பார்த்தது போல் இந்த நீரழிவு நோயானது நம்முடைய கால்களையும் இதயத்தையும் மற்றும் சிறுநீரகம் கண்களை பாதிக்கின்ற அபாயம் இருக்கின்ற காரணத்தினால் எந்த ஒரு தேக பயிற்சியினை செய்தாலும் அது இதயத்தினையும் கால்களையும் பாதிக்காதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். அதிலே பல்வேறு தேக பயிற்சிகளிலே வேகமாக நடக்கின்ற 35 முதல் 40 நிமிடங்கள் வரை தினமும் காலையிலோ மாலையிலோ 2 நேரங்களிலோ 3 முதல் 4 கிலோமீட்டர்கள் வரை வேகமாக நடக்கின்றது நல்லதொரு பலனை கொடுக்கும் என்று நாம் பார்த்தோம். இன்று இந்த 2வது வழிமுறையான உணவின் கட்டுப்பாட்டினை பற்றி விரிவாக நாம் பார்க்கலாம். இந்த உணவின் கட்டுப்பாட்டினை 2 வழிமுறைகள் மிகவும் முக்கியம். 1 நாம் சாப்பிடுகின்ற உணவு, 2 நம்முடைய மனக்கட்டுப்பாடு. இந்த மனக்கட்டுப்பாடு என்பது இந்த சாப்பிடுகின்ற உணவை விட மிக மிக முக்கியம். முதலிலே நாம் எத்தகைய உணவினை நாம் சாப்பிட வேண்டும் என்பதனை பார்க்க வேண்டும். பொதுவாக நாம் சாப்பிடுகின்ற உணவுகளிலே முக்கியமாக இருப்பது 1 கார்போஹைட்ரேட், 2 புரோட்டீன் என்று சொல்லப்படுகின்ற புரதச்சத்து, 3 ஃபைபர் என்று சொல்லப்படுகின்ற நார்ச்சத்து, 4 இந்த ஃபேட் என்று சொல்லக்கூடிய கொழுப்பு சத்து. இவைகள் முக்கியமாக இருக்கின்ற பல்வேறு சத்துக்கள். இதிலே இந்த கார்போஹைட்ரேட் என்பதற்கு முக்கியமாக நமக்கு நாம் சாப்பிடுகின்ற அரிசி சாதமும் கோதுமை உணவிலிருந்து அது அதிக அளவிலே வருகின்றது. ஆகையால் அரிசி சாதம் சாப்பிட்டாலும் கோதுமை சாப்பிட்டாலும் அதனால் வருகின்ற கார்போஹைட்ரேட் அதிகமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் பல கோதுமை சாப்பிடுவதால் இந்த நீரழிவு நோய் கட்டுப்படுத்தப்படும் என்று சொல்லுவார்கள். உண்மையிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கோதுமை சாப்பிடுகின்ற போது அளவானது அதிகம் ஆகாது. ஏனென்றால் சப்பாத்தி போன்றவைகளை நாம் சாப்பிடுகின்ற போது எண்ணிக்கையின் அடிப்படையிலே சாப்பிடுவதால் 2 அல்லது 3 சப்பாத்திகளோடு நாம் நிறுத்தி விடுவோம். ஆனால் சாதமானது நாம் சாப்பிடுகின்ற போது நமக்கு மிகவும் பிடித்தமான குழம்பு நம்முடைய துணைவியார் நல்ல முறையிலே வைத்திருந்தார்கள் என்று வைத்துக் கொண்டால் அந்த சாப்பிடுகின்ற சாதத்தின் அளவானது அதிகப்படுகின்றது. ஆகவேதான் இந்த நீரழிவு நோயில் மிக மிக முக்கியமான ஒரு கருத்து என்னவென்று சொன்னால் அதிக அளவு சாப்பிடுவதை விட 2 மணி நேரத்திற்கு 1 ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுவது மிக மிக நல்லது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 6 ஒரு நேரத்தில் சாப்பிடுவதை விட 3 8 3 15 நீங்கள் சாப்பிடுவீர்கள் என்று சொன்னால் அது அதிக பாதிப்பினை ஏற்படுத்தாது. வேடிக்கையாக ஒருவர் அதிக மது அருந்துவரை மருத்துவரை அணுகி அவருக்கு இந்த மருத்துவர் சொல்லுகின்ற போது அவருக்கு பரிந்துரை செய்கின்ற போது தினமும் 2 நாட்களுக்கு 1 நீங்கள் 1/2 சாப்பிடுங்கள் என்று சொன்னார்களாம். இவர் உடனே சொன்னார், நான் 4 நாட்களுக்கு 1 சாப்பிடுகிறேனே, 2 ஒன்றுதானே என்று கேட்டாராம். அதைத்தான் சொல்கின்றோம், நீங்கள் 6 ஒரு நேரம் சாப்பிடுவதை விட அது பிரித்து சாப்பிடுவது சாலச் சிறந்தது. ஏனென்று சொன்னால் இந்த நீரழிவு நோய்க்கு நாம் மருந்துகளை இன்சுலினை
மருந்தாகவும் இன்ஜெக்ஷனாகவும் நாம் எடுத்துக்கொள்வதால் இந்த சர்க்கரையின் அளவு இரத்தத்திலே 60 மில்லிகிராமுக்கு கீழே குறைந்துவிடக் கூடாது. ஆகவே 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை ஏதாவது கொஞ்சம் அருந்து சாப்பிடுவது நல்லது. இந்த சப்பாத்தி அரிசி சாதத்தை வேறுபடுத்துவதற்கு நீங்கள் ஒரு கணக்கினை வைத்துக் கொள்ளுங்கள். சாதம் என்று சொன்னால் 110 கிராம் சாதத்தை அதிகமாக எடுக்க கூடாது. அதற்காக நாம் 110 கிராம் என்று அளந்து எடுக்க முடியாது. ஒரு சராசரியாக உங்களுடைய கை 3 முறை எவ்வளவு கொள்கின்றதோ அதற்கு 3 முறை எடுத்துக் கொள்ளுங்கள். 1 பருப்பு அல்லது சாம்பார் சாதம், 1 ரசம், 1 மோர் என்று உங்கள் கை கொள்ளுகின்ற 3 அளவுதான் நீங்கள் சாப்பாடு எடுத்துக்கொள்ள வேண்டிய அளவு. சப்பாத்தியும் சாப்பாடும் சேர்ந்து எடுத்துக்கொள்வதாக இருந்தால் 1 சப்பாத்திக்கு 1 கையளவை நீங்கள் மதிப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். 1 சப்பாத்தி 2 கையளவு, 2 சப்பாத்தி 1 கையளவு, 3 சப்பாத்தி என்றால் சாதமே எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஆக இந்த கட்டுப்பாட்டினை மிக மிக இந்த கார்போஹைட்ரேட் கட்டுப்பாட்டுக்கு மிக மிக அவசியம். 2வது நீங்கள் செய்ய வேண்டியது இந்த புரதச்சத்து, இதிலே பயறு வகைகள், சிறுபயறு, கொண்டைக்கடலை, இவை அதிக அளவிலே நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம். இதனை நீங்கள் முழைய வைத்து ஒரு நாள் தண்ணியிலே ஊற வைத்து ஒரு துணியிலே கட்டி இந்த பாசிப்பயிறு என்று அழைக்கப்படுகின்ற பச்சை பயிரினை நீங்கள் முழைய வைத்து சாப்பிடுவதனால் உங்களுக்கு அது அதிக அளவிலே உபயோகப்படுகின்றது. இந்த சுண்டல் போன்ற கடலை வகைகளையும் நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் அதே நேரத்திலே ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நிலத்தின் கீழ் ஏது விளைகின்றதோ அதை தவிர்ப்பது நல்லது. பூமிக்கு அடியிலே வருகின்ற உருளைக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு, டாப்பியோக்கோ, கிரவுண்ட்நட், நிலக்கடலை, இவைகளை முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது. இந்த மாமிசத்திலும் புரத சத்து மற்றும் கொழுப்பு சத்து கிடைப்பதால் ஒன்றை நாம் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பொதுவாக இந்த மாமிசங்களை ரெட் மீட் என்று சொல்லுவார்கள். அதாவது பீஃப் என்பது கால்நடைகளிலிருந்து கிடைப்பது, போர்க் என்பது பன்றியின் மாமிசம், 3வது இந்த மட்டன் என்பது ஆடுகளிலிருந்து கிடைப்பது, இந்த சிக்கன் என்பது முட்டையிடும் கோழி மற்றும் பிராய்லர் சிக்கன் என்று சொல்லுவார். இந்த ரெட் மீட் அதிக வயதுடைய மிருகங்களிலிருந்து எடுக்கப்படுவதால் அதிக கொழுப்பு சத்து இருக்கின்றது. குறிப்பாக இந்த பன்றி மாமிசமும் கால்நடையிலிருந்து வருகின்ற பீஃப் என்கின்ற மாமிசத்திலும் அதிக அளவு கொழுப்பு சத்து இருக்கின்றது. ஆகவே நீங்கள் மாமிசம் சாப்பிடுபவர்களாக இருந்தால் இந்த சிக்கனானது பிராய்லர் கோழி 110 கிராம் மிகைப்படாமல் சாப்பிடலாம். ஆனால் பொரிப்பதும் எண்ணெயிலே வறுப்பதும் தவிர்க்கப்பட வேண்டும். மீன் எவ்வளவு வேண்டுமென்றாலும் சாப்பிட்டுக் கொள்ளலாம், ஆனால் அதையும் எண்ணெயிலே பொரிப்பதை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக இந்த பால் பொருட்களான நெய், வெண்ணெய், பால் போன்றவற்றை அதிக அளவிலே எடுக்காமல் குறைத்து கொண்டு வெண்ணெய் பிரித்து எடுக்கப்பட்ட மோரினை அதிகமாக அருந்தலாம். அடுத்தாற்போல் இந்த காய்கறி வகைகளை சாப்பிடுகின்ற போது அதிக அளவிலே நீங்கள் காய்கறிகளை எடுத்துக் கொள்ள முடியும். எந்த காய்கறிகளாக இருந்தாலும் அளவு குறைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாமெல்லாம் பொதுவாக சாதத்திற்கு காய்கறிகளை உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்போது நீங்கள் காய்கறிக்கு சாதத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த காய்கறியானாலும் பீன்ஸ், ஜெயண்ட் சில்லிஸ் என்று அழைக்கப்படுகின்ற பெல் பெப்பர், பெரிய குண்டு பச்சை மிளகாய், வாழைப்பூ, பாகற்காய், இந்த வாழை மர தண்டுகள், பாட்டில் கோல், காலிஃபிளவர், முட்டைக்கோஸ், ஒயிட் ரேடிஷ், நூல்கோல், கிளஸ்டர் பீன்ஸ், வெண்டைக்காய், தக்காளி, வெங்காயம், மின்ட், கௌப்பி என்று அழைக்கப்படுகின்ற பயறு, பப்பாயா, ரா பப்பாயா அதாவது பப்பாளி காய், கொரியாண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, முருங்கைக்காய், முருங்கை இலை, அது மட்டுமல்ல இந்த
கிரீன் லீவ்ஸ் என்று சொல்லப்படுகின்ற கீரை வகைகள், அகத்திக்கீரை, சிறுகீரை, முருங்கைக்கீரை போன்ற எந்த கீரை வகைகளையும் நீங்கள் அதிக அளவிலே கட்டுப்பாடு இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தாப்போல இந்த பழ வகைகள் என்று சொல்லுகின்ற போது உங்களுடைய இரத்தத்திலே சர்க்கரையின் அளவு குறைவாக இருந்தால் மட்டுமே எந்த ஒரு உணவின் சேர்த்து சாப்பிடாமல் 2 மணி நேரம் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கின்ற போது ஆப்பிள், ஆரஞ்சு, சற்று பழுத்த பப்பாளி பழம், கொய்யாப்பழம், இந்த மஸ்க் மெலன் என்று சொல்லுவார்கள், இவைகளை நீங்கள் உங்களுடைய இரத்தத்திலே இருக்கின்ற சர்க்கரை கட்டுப்பாடுடன் இருந்தால் இத்தகைய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். தவிர்க்கப்பட வேண்டிய இந்த பழ வகைகளிலே முக்கியமாக மாம்பழம், வாழைப்பழம், பலாப்பழம், திராட்சை பழம், இந்த 4 பழங்களையும் கண்டிப்பாக அதிக அளவில் சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள். அந்த மாம்பழ சீசன் என்று சொன்னால் நம் ஆசைக்கு ஒரு சிறிய துண்டு வேண்டுமென்றால் சாப்பிட்டுக் கொள்ளலாம். இந்த மா, பலா, வாழை, திராட்சை பழம், மிக கனிந்த பப்பாயா பழம், இவைகளை தவிர்ப்பது நல்லது. ஓரளவு பழுத்த தப்பாழி பழத்தை சாப்பிடுவதால் தவறில்லை, கொஞ்சம் சாப்பிடுவதால் தவறில்லை. அது ஒன்று. இந்த வாட்டர் மெலன் என்று சொல்லுகின்ற தர்பூஷணியையும் மற்றும் சப்போட்டா, சீதாப்பழம் இவைகளையும் தவிர்ப்பது மிகவும் நல்லது. எந்த இனிப்பு பதார்த்தங்களையும் சர்க்கரையினால், சீனி என்று அழைக்கப்படுகின்ற அந்த ஒயிட் சுகரினால் செய்யப்பட்ட எந்த வித இனிப்பு வகைகளோ பாயாச வகைகளையோ நீங்கள் தவிர்ப்பது மிக மிக அவசியம். அது மட்டுமல்ல, இந்த சர்க்கரை, நாட்டு சர்க்கரை என்று கரும்பிலே இருக்கப்படுகின்ற சர்க்கரையை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளாது இருப்பது மிக மிக நன்று. அதே நேரம் இந்த பனை வெல்லம் என்று சொல்லுகின்ற கருப்பு கட்டி கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதற்காக கருப்பு கட்டியும் ஒரே அடியாக நிறைய எடுக்கக்கூடாது. கொஞ்சமாக கருப்பு பட்டியிலே செய்த இனிப்பு பதார்த்தங்கள் இப்போது வர ஆரம்பித்திருக்கின்றன. அல்வா கூட இப்போது கருப்பு கட்டியிலே வருகின்றது. அது உங்கள் ஆசைக்கு கொஞ்சம் எடுத்துக்கொள்ளலாம். உணவின் கட்டுப்பாட்டிலே இப்போது பலர் பலவிதமான கருத்துக்களை சொல்லுவார்கள். எதை சாப்பிடலாம், அதிலும் குறிப்பாக இந்த வெந்தயத்தை இரவிலே தண்ணீரிலோ அல்லது தயிரிலோ ஊற வைத்து காலையிலே சாப்பிட வேண்டும், பாவற்காயினை மிக்சியிலே அடித்து அந்த சாற்றினை சாப்பிட வேண்டும் என்று பல்வேறு கருத்துக்களை சொல்லுவார்கள். இவைகளிலே ஒன்று என்னவென்று சொன்னால், கசப்பு தன்மை உள்ளதை நாம் சாப்பிடுகின்ற போது நம்முடைய இரத்தமானது வேகமாக அது எல்லா உறுப்புகளிலும் செல்வதால் அதிலே இருக்கின்ற சத்துக்கள் செல்லுகின்ற வெளியே செல்லு. அது மட்டுமல்ல, இந்த பச்சை வெண்டைக்காயினை இரவு படுக்கின்ற போது தண்ணீரிலே நீள வாட்டமாக வெட்டி அதனை காலையிலே அந்த நீரையும் வெண்டைக்காயினையும் சாப்பிட வேண்டும் என்றும் சொல்லுவார். இந்த பச்சை கற்றாழை, அலுவேரா உள்ளே இருக்கின்ற மெது மெதுவான பகுதியினையும் கூட சாப்பிடலாம், அதுவும் இந்த நீரழிவு நோய்க்கு நல்லது என்று சொல்லுவார். அதனுடைய முக்கிய காரணம் என்னவென்று சொன்னால், இந்த வெண்டைக்காயிலும் அலுவேராவிலும் இருக்கின்ற அந்த வழுவழுப்பு தன்மையானது மல சிக்கலை ஏற்படுத்தாமல் குடலிலே இருக்கின்ற அந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்கு நல்ல முறையிலே உபயோகப்படுகின்றது. நீங்கள் அந்த வெண்டைக்காயினை பச்சையாக சாப்பிடுகின்ற போது அதுவும் அதிக நார்ச்சத்து இருப்பதால் உங்களுக்கு பெருமளவு உதவி செய்கிறது. எந்த காரணத்தை கொண்டும் மல சிக்கல் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த இதய நோய் ஏற்படுகின்ற அபாயம் இருப்பதால் நீங்கள் சாப்பிடுகின்ற உணவிலே அதிக அளவு நார்ச்சத்து இருப்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். எவ்வளவுக்கெவ்வளவு நார்ச்சத்து அதிகமாக உள்ள உணவினை நாம் சாப்பிடுகின்றோமோ அந்த அளவு நமக்கு அழகாகத்தான் இந்த உருளைக்கிழங்கு, இந்த மரவள்ளிக்கிழங்கு, டாப்பியோக்கோ போன்றவைகள் எளிதில் ஜீரணமாகிவிடும். அதில் நார்ச்சத்து அதிகம் இருப்பதில்லை. நார்ச்சத்து மிகுந்த உணவினை சாப்பிட்டு மலச்சிக்கல், எந்த காரணத்தை கொண்டும் மலச்சிக்கல் வராமல் பார்த்து கொண்டு உங்க உணவிலே அதிக கட்டுப்பாடு கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னால் இந்த
நீரிழிவு நோயினை தகுந்த தேக பயிற்சியுடன் கட்டுப்படுத்த முடியும் என்பது 100% உண்மை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் இதிலே இருக்கின்ற இரண்டாவது வழிமுறையான இந்த மனக்கட்டுப்பாடு, இந்த மனக்கட்டுப்பாடு என்பது என்ன, எப்படிப்பட்ட மனக்கட்டுப்பாடு வேண்டும் என்பதை நாம் வரும் வாரம் விரிவாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம், மீண்டும் சிந்திப்போம். வணக்கம்.